கருணாநிதியை ரஜினி சந்தித்தது பற்றி திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கூறுகையில், வீட்டுக்கு வருவோரை இன்முகத்துடன் வரவேற்பது தமிழர் பண்பாடு என்ற அடிப்படையில் ரஜினியை வரவேற்றதாக தெரிவித்தார். திராவிட இயக்கத்தை அழிக்க ரஜினி கட்சி துவங்குவதைப் போன்ற தோற்றத்தை சிலர் ஏற்படுத்துவதாக ஸ்டாலின் கூறினார். திராவிட இயக்கத்தை அழிக்க நினைத்து தோற்றவர்களின் வரலாற்றை நாடறியும் என்றும் அவர் கூறினார். ஏற்கனவே ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னால் ரஜினிகாந்த் அவர்கள் தலைவர் கலைஞர்களை சந்தித்து உடல்நலம் விசாரித்திருக்கிறார்கள். ஏதோ இது சந்திப்பது என்பது புதிதல்ல, எனவே அதிசயப்பட வேண்டிய ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு செய்தி அல்ல. ஆக அந்த நிலையில்தான் அவர் வருகிறார் என்று சொன்னபோது, வருகிறவர்களை இன்முகத்தோடு வரவேற்பது தமிழர்களுடைய பண்பாடு, அந்த பண்பாட்டின் அடிப்படையில் அவர் இங்கு வந்தார், நாங்களும் அவரை இன்முகத்தோடு வரவேற்றோம். அந்த அடிப்படையில் தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். தலைவர் கலைஞர் அவர்களை மட்டுமல்ல, என்னுடைய தாயார் அம்மையார் தயாளம் அவர்களையும் சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். நீங்கள் கேட்பது போல உங்களை சந்தித்த நேரத்தில் அவர் அரசியல் பிரவேசத்திற்கு ஆசீர்வாதம் வாங்க வந்ததாக நீங்கள் சொல்லுகிறீர்கள், இருக்கலாம், அவரே சொல்லியிருக்கிறார். இதே நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கூட புதிய கட்சி தொடங்குகிற போது தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார். எனவே அரசியல் பண்பாட்டின் அடிப்படையில், நாகரிகத்தின் அடிப்படையில் தலைவர் கலைஞர் அவர்களும் அவரை இன்முகத்தோடு வாழ்த்தியிருக்கலாம். அதைத்தான் நம்முடைய ரஜினிகாந்த் அவர்களும் சொல்லியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அது வந்து தேர்தல் நேரத்தில் தான் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அவர் கேட்கிறாரா கேட்கலையா, அதை ஏற்றுக்கிறதா ஏற்றுக்கலையாங்கிறது தேர்தல் நேரத்தில் தான் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஆக அவர் ஆன்மீக அரசியலை தான் நடத்தப்போகிறார் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தையே அழித்து விடலாம் என்று ஒரு சிலர் திட்டமிட்டு பலருடைய தூண்டுதலால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கியிருப்பதாக ஒரு சித்திரத்தை, ஒரு உருவகத்தை சிலர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கெல்லாம் தெளிவாக சொல்லுகிறேன், இந்த மண் திராவிட இயக்கத்தினுடைய மண், இந்த தமிழ்நாட்டினுடைய மண். தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகாரிகர் அண்ணா, தலைவர் கலைஞர் அவர்களால் பண்பட்டு இருக்கக்கூடிய மண் இந்த மண். ஆக அப்படிப்பட்ட திராவிட இயக்கத்தை அழிப்பதற்கு யார் யாரோ முயற்சித்து பார்த்திருக்கிறார்கள், அவர்கள்தான் தோற்ற கதைகள் நாட்டிற்கு நன்றாக தெரியும்.